ஓம் சாந்தி. கல்யாணக்காரி புருஷோத்தம சங்கம யுகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமாத்மாவினால் ஜென்மம் கொடுக்கப்பட்டுள்ள விசேஷமான ஆத்மானன் பிராமண ஆத்மாவாக ஆக்கப்பட்டுள்ளேன். இந்த ஆன்மீக ஜென்மம் மிக மிக சிலருக்கே, கோடியில் ஒருவருக்கே கிடைக்கின்றது. நான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பவித்ர பிராமண ஆத்மா, மகான் ஆத்மா, பிராமணரில் இருந்து முயற்சி செய்து செய்து தூய்மையான ஃபரிஷ்தா என்ற நிலையை அடைகின்றேன். எனது ஒளி பிரகாசமான உடல் எவ்வளவு அழகாக இருக்கின்றது! தூய்மையின் சக்தியும் ஆன்மீக அன்பின் ஒளி கதிர்களும் என்னிடமிருந்து பரவி சென்று கொண்டே இருக்கின்றன. நான் ஒளி உடலிலே பறக்கின்ற ஃபரிஷ்தா, அனைவருக்கும் நல்லதையே செய்கின்ற ஃபரிஷ்தா. ஃபரிஷ்தா நிலையிலிருந்து இப்போது நான் சத்யுக சுயராஜ்யத்தில், எனது தெய்வீக ராஜ்யத்திலே தேவதையாக உலவி வருகின்றேன். முழு தூய்மையான தேவதை நான். எனது உடலும் நான் ஆத்மாவும் ஒரு சிறிதளவு களங்கமும் இன்றி தூய்மையின் அடையாளமாக இருக்கின்றேன். நான் சத்யுகத்தில் தெய்வீகமாக திகழ்கின்ற தேவதை. இந்த மூன்று ரூபங்களை நான் பிராமண ஆத்மா, ஃபரிஷ்தா, அதிலிருந்து தேவதை, சத்யுகத்தின் தேவதை, இந்த மூன்று ரூபங்களை பலமுறை நினைத்து பார்க்க பாப்தாதா கூறியிருக்கின்றார். அதை நான் இன்று பயிற்சி செய்கின்றேன். நான் பிராமண ஆத்மா, ஒளி உடலில் இருக்கின்ற ஃபரிஷ்தா, பின்னர் வருங்கால சத்யுக ராஜ்யத்தின் அழகான தேவதை. இந்த மூன்று ரூபங்களையும் ஒரு நாளில் பலமுறை நினைத்து பார்க்க இனிமையான பாப்தாதா கூறியிருக்கின்றார். இன்று அதை நான் பயிற்சி செய்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 18/5/2019 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, பாபா அனைத்து சம்பந்தங்களின் அன்பின் சேக்கரன் ஆவார், இனிமையானவராவார். ஒரே ஒரு இனிமையான பிரிய தரிசனை நினைத்தால் புத்தி என்பது அனைத்து பக்கங்களிலிருந்தும் விலகி போய்விடும். உங்களுடைய புத்தி அனைத்து விதமான இடங்களிலிருந்தும் விலகிவிடும். அந்த ஒரு பிரிய தரிசனை நினைவு செய்யுங்கள். கேள்வி: கர்மாத்தி தாவதற்கான எளிமையான முயற்சி அல்லது யுக்தி என்ன? பதில்: சகோதரன் சகோதரன் என்ற பார்வையை உறுதியாக்க முயற்சி செய்யுங்கள். புத்தியில் ஒரு பாபாவை தவிர மற்ற அனைத்தையும் மறந்துவிடுங்கள்.
எந்த ஒரு தேகதாரியின் சம்பந்தமும் நினைவில் வராமல் இருக்கும்போதுதான் கர்மாத்தீத் நிலையை அடையலாம். தன்னை ஆத்மா சகோதரன் சகோதரன் என உணர்வதுதான் முயற்சியினுடைய குறிக்கோளே ஆகும். சகோதரன் சகோதரன் என புரிந்து கொள்வதால் தேகத்தின் மீதான பார்வை விகார எண்ணங்கள் முடிந்து போகும். தேகத்தின் மீதான பார்வை வரும்பொழுது விகார எண்ணங்கள் வரும். இவை அனைத்தும் முடிந்துவிடும். ஆத்மா ஆத்மா சகோதரன் சகோதரன் என்று பார்க்கும் பொழுது. ஓம் சாந்தி. இங்கே குழந்தைகளாகி உங்களுக்கு ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானம் கொடுக்கப்படுகிறது. ஆத்மா அழிவற்றது. மற்றபடி உடல் இங்கே விகாரத்தால் உருவாகியிருக்கிறது. சத்தியுகத்தில் விகாரம் என்ற பெயரே இருக்காது. சம்பூர்ண நிர்விகாரி உலகம் என்று போற்றப்படுகிறது. சிரேஷ்டாச்சாரியாக மிகவும் உயர்வான நிலையிலிருந்த தேவதைகளினுடைய அந்த நிலை இப்பொழுது மிகவும் மோசமானதாக ஆகிவிட்டது. பிரஷ்டாச்சாரம் என்பது பாருங்கள் எவ்வளவு மோசமான வார்த்தையாகும். சிரேஷ்டாச்சாரம் என்பது எவ்வளவு உயர்வான வார்த்தையாகும். இந்த அனைத்து விஷயங்களையும் பாபாதான் புரிய வைக்கின்றார். பாபா சொல்கிறார், தந்தை புருஷோத்தம சங்கமிகத்தில் வருகிறார். இதன் மூலம் கீழான நிலையிலிருந்து புருஷோத்தமராக அனைவரையும் மாற்றுகிறார். இந்த உலகம்தான் கீழான தமோ பிரதானமாக இருக்கிறது. இது பயங்கரமான நரகம் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது நாம் அனைவரும் திரும்பிச் செல்ல வேண்டும். ஆகையால் தன்னை ஆத்மா என உணருங்கள் என்று தந்தை சொல்வதற்காக வந்திருக்கிறார். கடைசி நேரத்தில் வாயில் கங்கை நீர் இருக்க வேண்டும், கிருஷ்ணரின் நினைவிருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். பக்தி மார்க்கத்தில் கிருஷ்ணரின் நினைவிருக்கிறது, கிருஷ்ண பகவான் வாக்கு என கூறிவிடுகின்றனர். இங்கேயோ தேகத்தை கூட நினைக்கக்கூடாது என பாபா கூறுகிறார். யாரையும் நினைவு செய்ய வேண்டாம். ஆத்மாங்கிற உணர்விலிருந்து அந்த ஒரே தேகமற்ற விதேகியான பாபாவை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். பாபா சொல்கிறார், உலகத்தில் இப்படி சொல்வாங்களா, நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டது ஆத்மாவில் ஒட்டாது, என்ன வேணுமோ செஞ்சுக்கோங்கிறாங்களா. ஆனால் ஆத்மாவில்தான் அனைத்தும் ஒட்டும். ஆத்மாதான் 84 பிரிவுகளை எடுக்கிறது. ஆனால் மனிதர்கள் புரிந்து கொள்ளாத காரணத்தால் தலைகீழாக இருக்கின்றனர். ஒரு தந்தை அனைத்தையும் சீர் செய்வதற்காக வந்திருக்கிறார். பாபா சொல்கிறார், கிருஷ்ணர் முதல் இளவரசர் என்பதை இப்பொழுது புரிய வைத்துக் கொண்டிருக்கிறேன் நான். அவர் எவ்வளவு புத்திசாலியாக இருப்பார்? முதல் இளவரசர் கிருஷ்ணர் எவ்வளவு புத்திசாலியாக இருப்பார்? முழு உலகத்திற்கும் எஜமானர் என்றால் குறைந்த புத்தியுடையவரா என்ன? அங்கே அவர்களுக்கு மந்திரி போன்றோர் இருப்பதில்லை. ஆலோசனை கேட்பதற்கு தேவையில்லை. ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமில்லை. ஆலோசனை அடைந்துதான் சம்பூர்ணமாக இருக்கின்றனர். சங்கமிகத்தில் ஒரு பாபாவனுடைய ஆலோசனைப்படி நடந்து அவர்கள் ராஜாவாக ஆகின்றனர் சத்தியுகவாசிகள். பிறகு சத்தியுகத்தில் ஆலோசனைக்காக வேறு யாருமே தேவைப்படாது. நீங்கள் அரைக்கல்பத்திற்கு யாருடைய அறிவுரையையும் கேட்க வேண்டியதில்லை. அந்த அளவிற்கு இந்த ஸ்ரீமத் அவருடைய ஞானத்தின் மூலமாக அத்தனை விஷயங்களையும் பாபா சொல்லி கொடுத்துருவார். பாபா சொல்கிறார், நீங்கள் தூய்மையாக இருப்பதால் உங்களுடைய ஆயுள் அதிகமாகுகிறது. மேலும் உலகம் கூட புதியது. அங்கே அனைத்தும் புதியது. சத்தியுகத்தில் தானியங்கள், தண்ணீர், பூமி போன்ற அனைத்தும் புதியது. இன்னும் செல்ல செல்ல இப்படி இப்படி இருக்கும் என குழந்தைகளாகி உங்களுக்கு அனைத்து காட்சிகளும் கிடைக்கும். அந்த உலகத்தில் எல்லாமே புதுசுதான். போக போக சத்தியுகத்தில் என்னென்னலாம் இருக்க போகிறதோ மெதுமெதுவாக டிராமாப்படி நான் சொல்கிறேன். அதனுடைய காட்சியும் கூட நீங்கள் பார்ப்பீர்கள். ஆரம்பத்தில் கூட ஏற்பட்டது, பிறகு கடைசியிலும் கூட நடக்கும்.
அருகாமையில் வரும்பொழுது குஷியும் ஏற்படும். ஆரம்பத்தில் எந்த மாதிரியான காட்சிகள் எல்லாருக்குமே கிடைச்சிருந்ததோ கடைசி நேரத்தில் கூட இந்த மாதிரியான காட்சிகள் கிடைக்கும். எப்படி இந்த உலகத்தில் ஒரு இடத்தை அடையும் பொழுது அந்த இடத்திற்கு அருகாமையில் செல்லும் பொழுது குஷி ஏற்படுமோ அதே போல் உங்களுக்கு கூட இதோ நம்முடைய ராஜ்யம் வந்துவிட்டது வந்துவிட்டது அப்படிங்கிற குஷி இருக்க போது. வெளிநாட்டிலிருந்து மனிதர்கள் தன்னுடைய தேசத்திற்கு வரும்பொழுது எவ்வளவு குஷி ஏற்படுகிறது இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு கூட சத்தியுகம் வந்துவிட்டது இதோ வந்துவிட்டது நாம் போகப் போகிறோம் அப்படிங்கிற குஷி ஏற்படுகிறது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக சத்தியுகத்தில் முதல் தரமான அழகான உடலை அடைவதற்காக இப்பொழுது ஆத்மாவை தூய்மையாக்க வேண்டும், துருவை நீக்க வேண்டும், ஆத்மாவில் இருக்கக்கூடிய துருவை நீக்க வேண்டும். செயற்கையாக அழகுபடுத்த வேண்டியதில்லை, அங்கு அழகு என்பது இயற்கையான அழகே அங்கு இருக்கு. அதனால் செயற்கை அழகுக்காக யாருமே அங்கே வேலை செய்கிறதுல முயற்சி பண்ணுறதில்ல. இரண்டாவதாக சதா தூய்மையாவதற்காக ஒரு பாபாவை தவிர வேறு எதையும் நினைக்காமல் இருப்பதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். என்னென்ன பாபா சொல்லிக் கொடுத்தாரோ அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் புத்தியில் வைக்கணும். என்ன செய்ய சொல்லியிருக்காரோ அதில் தான் உங்கள் புத்தி ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். அப்போ நிச்சயமாக புத்தி வேறு எங்குமே அலையவே அலையாது, ஒருவரிடம் மட்டும்தான் இருக்கும். இந்த தேகத்தையும் கூட மறந்திருக்க வேண்டும். சகோதரன் சகோதரன் என்ற பார்வையை இயற்கையாக உறுதியாக்க வேண்டும், இயல்பானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். வரதானம், உறுதியான எண்ணம் என்ற விரதத்தின் மூலம் மனோபாவங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய மகானாத்மா ஆகுங்கள். மகானாத்மாவாக ஆவதற்காக உங்களுடைய மனதினுடைய பாவங்களை நீங்கள் மாற்றிக்கணும், அதற்காக உறுதித்தன்மை தேவை. விளக்கம், மகான் ஆவதற்கான முக்கியமான ஆதாரம் தூய்மையாகும். இந்த தூய்மையின் விரதத்தை உறுதிமொழியாக தாரணை செய்வதென்றால் மகானாத்மா என்பதாகும். தூய்மைதான் மகான் நிலை. அந்த மகான் நிலையை ஆடாததாக அசையாததாக வாழ்க்கையில் வைத்து கொள்ள வேண்டும். உறுதியான எண்ணம் என்ற விரதம் விருத்தியை மாற்றிவிடுகிறது. அந்த உறுதியான எண்ணம் என்னதான் நடந்தாலும் சரி என்னுடைய தூய்மையை நான் விடமாட்டேன், அந்த உறுதியான எண்ணம் உங்களுடைய விருத்தியை மாற்றிடு. தூய்மையில் விரதம் எடுப்பது என்றால் தன்னுடைய மனநிலையை சிரேஷ்டமானதாக ஆக்குவதாகும். விரதம் இருப்பது என்றால் ஸ்தூல ரீதியில் பத்தியம் இருப்பதல்ல. விரதம் இருப்பது என்பது மனதின் உறுதியான எண்ணத்தை மேற்கொள்வது. விரதம் அப்படின்னாக்கா மனதில் உறுதியான ஒரு எண்ணத்தை மேற்கொள்வதாகும். மற்றும் நாம் ஆத்மாக்கள் சகோதரன் சகோதரனாவோம் என்ற இந்த சகோதரத்துவத்தின் எண்ணத்தை உருவாக்கியிருக்கிறீர்கள். இந்த மேலான எண்ணத்தின் மூலம் பிராமண ஆத்மா மகானாத்மாவாக ஆகிவிட்டீர்கள். ஸ்லோகன், வீணானதிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் வாயில் திட எண்ணத்தின் பட்டன் போட்டுக்கொள்ளுங்கள். வீணான விஷயத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வாயில் திடமான எண்ணத்தினுடைய பட்டனை போட்டுக்கொள்ளுங்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.